ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி சமஸ்தபக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. நாம் சனாதன தர்மத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். சனாதன தர்மம் என்னால் என்ன, அது யார் சொன்னார், எப்போ சொன்னார், இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் கண்டிப்பாக சந்தேகம் இல்லாமல் அது புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிலே அதோட கண்டினியூஷன் தான் இப்போது சொல்லப்போகிறேன். அப்போது சனாதன தர்மம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மனுஷனுடைய கடமை என்று தான். அது வந்து என்ன என்றால், பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பிதிரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இதுதான் சனாதன தர்மத்தில் மனுஷனுடைய கடமையாக செய்யக்கூடிய காரியங்கள். இதுக்கு பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்று பெயர். சனாதன தர்மம் என்ன என்று கேட்டால் அது பஞ்சமகா யஜ்ஞம்தான். இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களில், அதாவது பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பிதிரு யஜ்ஞம், நிற யஜ்ஞம், அதுதான் மனுஷ யஜ்ஞம், ரெண்டு ஒன்று தான். அதே மாதிரி பூத யஜ்ஞம், இது எல்லாம் ஒரு மனுஷன் டெய்லி செய்ய வேண்டும் அப்படி கிடையாது. இதிலே ஒரு விஷயம் சொன்னால் கூட அது மகா புண்ணியம்தான், அவனுக்கு இக பர சௌக்கியம் உண்டாகும். ஆனால் படைத்தவனாக இருக்கப்பட்ட இறைவன், பிரம்ம தெய்வம், இது அஞ்சு மார்க்கங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்டது, முக்கியமாக இருக்கப்பட்டது, செய்துதான் ஆக வேண்டும் என்று இருக்கப்பட்டது தேவ யஜ்ஞம்தான். இதில் தேவ யஜ்ஞமும் பிதிரு யஜ்ஞமும் சாதாரண மனுஷனுக்கு செய்ய முடியாத காரியங்கள் தான். அது வந்து வேத சாஸ்திரங்கள் தெரிஞ்சவர்கள் யாரோ அவர்கிட்ட நம்ம தட்சிணை கொடுத்து செய்ய வைக்க வேண்டும். தேவயஜம் செய்யப்பட்டவன் மந்திரசாஸ்திரமும் வேதிக் மந்திரங்களும் சூக்தங்களும் யாக சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதாவது தேவயஜம் என்றால், யஜ்ஞம் என்றால் யாகம் என்றும் அர்த்தம் உண்டு. யஜ்ஞம் என்ற அர்த்தத்துக்கு யாகம் என்று மட்டுமல்ல, கண்டினியூஸாக செய்யப்பட்டது, அதாவது ஒரு பர்டிகுலர் நேரத்தில் ஆரம்பித்து கண்டினியூஸாக முடக்கம் இல்லாமல் செய்து வரப்பட்ட கர்மங்களுக்கு எல்லாம் யஜ்ஞம் என்று பெயருண்டு. யஜ்ஞம் என்றால் யாகத்துக்கும் யஜ்ஞம் என்று பெயருண்டு. அதே மாதிரி முன்காலங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ எனக்கு தெரியலே, ஒருவன் ஊர் நாட்டில் எல்லாம் வந்துட்டு சைக்கிளில் ஏறிட்டு நடுவில் ஒரு தென்னை மரம், ஏதோ ஒரு மரம் நிற்கும், அந்த மரத்துக்கு சுட்டும் சைக்கிளில் இப்படி சவிட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் சைக்கிளில் இருந்து அவன் கீழே இறங்க மாட்டார். அதுக்கு பேர் சைக்கிள் யஜ்ஞம். அதே மாதிரி சிலவர் முன்காலங்களில் எல்லாம் அங்கே ஸ்கூலில் எல்லாம் படிக்கும்போது பார்த்துருக்கேன், அப்போ பெரிய போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க சைக்கிள் யஜ்ஞம் நடக்கிறது, அப்படியே எல்லாரும் போவாங்க பார்ப்பாங்க. டே அண்ட் நைட் அவன் சைக்கிளில் இறங்க மாட்டான், நைட்லேயே அப்படி சைக்கிளில் இருந்துகிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அதுதான் சைக்கிள் யஜ்ஞம். அதே போல் சர்ப்ப யஜ்ஞம் அப்படி சொல்லுவாங்க. சர்ப்ப யஜ்ஞம் அப்படி சொல்லியாச்சுன்னா ஒரு பெரிய கூடு, ஒரு கண்ணாடி கூடு, பெருசு ஒரு பாக்ஸ், அதில் வந்து நிறைய பாம்புகளை விட்டுட்டு ஒருவன் அதுக்குள்ளேயே ஏறி இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு சர்ப்ப யஜ்ஞம் என்று பேர். அதே மாதிரி ராமாயண யஜ்ஞம், பாகவத யஜ்ஞம் இப்படியெல்லாம் நடக்கிறது உண்டு. அதாவது ஒரு விஷயம் கண்டினியூஸாக கிருத்தியமாக செய்யப்பட்டது எல்லாமே யஜ்ஞம்தான். அப்போ இங்கே தேவ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது யாகமே தான். அது தேவ பிரீதிக்காக நம்ம செய்யப்பட்டது. அதுக்கு சாஸ்திரம் தெரிஞ்ச ஒராள் கண்டிப்பாக இருந்து தான் ஆக வேண்டும். அவர் யாக சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்க, யாகம் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். அதிலேயே முக்கியமாக இருக்கப்பட்டது அந்த தேவப்பிரீதிக்காக செய்யப்பட்ட அக்னிஹோத்திர யாகம் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். அக்னிஹோத்திர யாகத்திலே வேத மந்திரங்கள் தான், ஜபம் செய்து நெய் ஹோமம் பண்ணுறது, நெய் ஆஜ்யாஹூதி அப்படி சொல்லுவாங்க, ஆஜ்யம் என்றால் நெய், அது தெரிஞ்சவராக இருக்க வேண்டும். அப்படி உள்ள ஆளுகள் உங்களுக்கு தெரிஞ்சால் அவர் அந்த யாகம் பண், அவரை வீட்டில் கூப்பிட்டு விட்டு யாகம் பண்ணுறதல்ல, கண்டினியூஸாக நடக்கக்கூடியது,
அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நம்மளால் முடிஞ்ச தட்சிணை கொடுத்துட்டு பண்ண வைக்க வேண்டும். அதே போல் பிதிருயம், பிதிருயம் என்று சொல்லப்பட்டது நம்மளோட பிதருக்கள், அவரோட முன் தலைமுறையிலே உள்ள ஏழு தலைமுறை. இவளோட பிரீதி நமக்கு உண்டாகுவதற்காக, சாபங்கள் உண்டாகாமல் இருக்குவதற்காக, அவருக்கு மோட்சம் கிடைக்குவதற்காக, சொர்க்கத்தில் அவருக்கு போஜனம் அங்கே கிடைக்க வேண்டும், இதற்காக எல்லாம் செய்யப்பட்டது தான் பித்ரு யஜ்ஞம். பித்ருக்களுக்கு பாபமோசனம் உண்டாகி அவருக்கு மோட்சப்பிராப்தி உண்டாகுவதற்கும், மோட்சத்தில் அதாவது சொர்க்கத்தில் சந்தோஷகரமான லைஃப் அந்த ஆத்மாக்களுக்கு உண்டாக வேண்டும், அதற்கு செய்யப்பட்டது தான். அது மனுஷனோட கடமை தான், அது பித்ரு யஜ்ஞம். அதுவும் சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட, ஆச்சாரியன்மார்கள்கிட்ட பணம் கொடுத்து அவரே கூப்பிட்டு தான் அது செய்ய வைக்க வேண்டும். அது வந்து அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதல்லாமல் ஒரு மனுஷன் இறந்து போன நட்சத்திரம் அல்லே, திதி தான். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆத்மாவுக்காக செய்யப்பட்டது, திதியிலேத்தான் செய்ய வேண்டும். நம்ம உயிரோடு இருக்கும்போது நமக்காக செய்யப்பட்டதெல்லாம் நம்மளோட நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும். ஆத்மா உயிர் பிரிஞ்சு போய் வச்சு, பிரிஞ்சு போயாச்சு, உடலும் உயிரும் ரெண்டாக பிரிஞ்சாச்சுனால் அந்த ஆத்மாவுக்காக செய்யப்பட்டது எல்லாம் திதியிலேத்தான் செய்ய வேண்டும். முக்கியமாக தெய்வங்களுக்கும் திதி தான் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் சில இடங்களில், ரொம்ப ரேராக சில இடங்களில் நட்சத்திரம் பார்த்து பண்ணுறதுண்டு, அது உண்மையிலே சரியான ஒரு ஆச்சாரம் அல்லை. இப்போ பாருங்கோ, துர்காதேவிக்கு துர்காஷ்டமி விசேஷம், ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ராமநவமி விசேஷம், ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு கிருஷ்ணாஷ்டமி, அதாவது அஷ்டமி ரோகிணி. அன்றைக்கு மட்டும் அஷ்டமியும் ரோகிணியும் சில நாளில் அது சேர்ந்து வர்றதில்லை. அப்போ அவங்க எல்லாம் மனுஷர் அல்லே, தெய்வங்கள், அதாவது ஆத்மஸ்வரூபங்களில் பட்டவங்கள். அப்படி உள்ளதற்கெல்லாம் திதி தான் எடுக்க வேண்டும். அப்போ பித்ரு பிரீதிக்காக செய்யப்பட்ட பித்ரு யஜ்ஞம் முக்கியமாக அமாவாசைக்கு பண்ணப்பட்டதும் ரொம்ப விசேஷம். அதே போல் இல்லை, ஒரு ஆள் இறந்து போன திதி கரெக்டாக நமக்கு தெரியும் என்றால் அந்த திதியிலேயும் பண்ணலாம். ஆனால் வருஷத்திலே ஒரு நாள் பண்ணினால் போராது, நிறைய பேரும் அப்படித்தான் வருஷத்திலே ஒரு நாள் பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ கேரளாவிலே எல்லாம் போனால், நான் கூட ஒரு நாள் கேரளாவிலே ஆலுவா என்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே பித்ரு தர்ப்பணம் ரொம்ப விசேஷம், அங்கே போனேன். ஆலுவாயிலே நதிக்கரையிலே பெரியார் நதி, புண்ணிய நதி, அதோட கரையிலே சிவக்ஷேத்திரம் இருக்குது, அங்கேத்தான் இது நடக்கும். நிறைய ஆச்சாரியன்மார் என்று சொல்லப்பட்டவர், ஆச்சாரியன்மார் என்று சொல்லக்கூடிய எந்த அர்ஹதை அவருக்கு அவனுகளுக்கு கிடையாது. ஆச்சாரியன்மார் என்று சொல்லப்பட்ட மூடன்மார் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆள் வரும்போது இந்த மார்க்கெட்டில் இருந்து, பழைய காலத்தில் எல்லாம் நான் மார்க்கெட்டில் பூ வாங்குறதுக்கு நானும் போயிருக்கேன் ஒரு 25 வருஷம் முன்னாடி எல்லாம், அதெல்லாம் பார்க்கறதுக்காக. அப்போது வியாபாரிகள் வாங்க 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 இப்படி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த இருக்கப்பட்ட ஆச்சாரியன்மார் ஆளை பார்த்து வாங்க 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 இப்படி கூப்பிடுறாங்க. அதில் ஒரு மடையன், நல்ல காலையில் தான் போனோம், 6:30 இருக்கும், பூஜைக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா, அவன் பீடி இழுத்துட்டு இருக்கா. அவன் சொல்கிறா, என்னமோ இல்லை, அது எனக்கு ஞாபகம் இல்லை, என்னமோ எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதே அப்படி அந்த இது சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லி வந்துட்டு, மறுபடி சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் பஞ்சபுஜம், சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் ஷட்புஜம், இப்படி அந்த புஜங்களை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன். அதே மாதிரி ஒரு கையில் பீடி வச்சு எடுத்துட்டு இருக்கா. ஆளுகள் வந்தாச்சு, கொஞ்சம் வந்த ஆளுகளை பார்த்தா கொஞ்சம் குவாலிட்டி உள்ளவங்க தான். இவங்ககிட்ட வந்து அந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு போகிறாங்க. ஏதாவது பலனுண்டா? எந்த பலனும் கிடையாது. கொஞ்சம் காலம் இதெல்லாம் ட்ராக்கு மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு இது தெரிஞ்சிருக்க வேண்டும். இது சொல்லப்பட்ட ஆளுகள் ரொம்ப கம்மி, அதனால சொல்கிறேன். ஒரு போர்டிங்கில் படிக்கிற காலத்தில் ஒரு போர்டிங்கில், அது வந்து ஒரு ஐயர் ஹோட்டல், மேலே போர்டிங் ரூம்ஸ் இருக்குது, அங்கே தங்கியிருக்கோம். அப்போ கொஞ்சம் வசதியாக உள்ள குடும்பத்தில் பிறந்த ஆளாக இருக்கிறது நான், அதனால் என்னை கவனிக்கிறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் அங்கே எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் கொடுத்து அவங்க நல்லா கவனிப்பாங்க. அன்றைக்கி பார்த்தா இந்த ஆடி அமாவாசை, எனக்கு சாப்பாடு கொண்டு வரப்பட்டவங்க யாருமே வரலை, அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, யாராவது மாறி மாறி கொடுக்கும். என்னாச்சுன்னு கேட்டால் அவங்க சொன்ன, நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி ஆடி அமாவாசை, அவன்
தர்ப்பணம் பண்ணுறதுக்கு போயிருக்கான். அவனுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக அல்லை, அவன் போய் ஆச்சாரியனாக உட்கார்ந்து மற்றவர்களுக்காக தர்ப்பணம் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் வரும்போது நான் கேட்டேன், அப்போ அவர் சொன்னார், இந்த ஹோட்டலில் இருந்து அங்கே நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க, இங்கே ஹோட்டலில் இருந்து 6 பேர் போயிருக்கோம், இந்த 6 பேருக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனால் நாங்கள் வருஷம் அது போவாங்க, எங்களுக்கும் நிறைய ஆளுகள் கிடைக்கும், எங்ககிட்ட வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமோ, அது இந்த நானும் போகும்போது என்கிட்ட நானும் ஏமாந்து நிறைய காசு கொடுத்துட்டேன், நிறைய காசு கொடுத்தேன். 5 பவுனில் ஒரு ருத்ராட்ச மாலை கழுத்தில் இருந்து அவனுக்கு போட்டு கொடுத்தேன். ஃபஸ்ட்டில் இதெல்லாம் கொடுத்தேன் எதுக்கு தெரியுமோ, அவன் நல்லதாகவே வந்து ஆத்மார்த்தமாக பண்ணட்டும்னு நினச்சிட்டு பண்ணியதுக்கு அப்புறம் காசு கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாது. அதனால் அட்வான்ஸாக 10,000 ரூபாய் வேஷ்டி 10,000 ரூபாய் இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ருத்ராட்சத்தை ஊறி அவன் கழுத்தில் போட்டு கொடுத்தேன். சுவாமி நல்லா பண்ணுங்கோ, பித்திருக்கள் திருப்தி ஆகணும் அப்படி சொல்லியாச்சு. அப்போ முதல்ல நான் கேட்டேன், அந்த ஊர்லேயே பெரிய ஆள் 6, எல்லாம் தெரிஞ்ச ஆள் 6, அவரைத்தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சவர்கள்ட்ட சொல்லி அவங்க தான் இவர் தான் நம்பர் 1 அப்படி சொன்னார். அப்படித்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அவர் என்ன பண்ணால் தெரியுமோ, ஒரு இலை வச்சுட்டு அவரை சாதம் எடுத்துட்டு வந்தார். ஆற்றுல இருந்து வீட்டில் இருந்து இந்த சோறு நல்லா உருட்டி அங்கே வையுங்கோ, இங்கே வையுங்கோ, இங்கே வையுங்கோ, பித்திருக்களை நினச்சிக்கோங்கோ, இந்த பவித்திரம் எடுத்த கையில் போட்டுக்கோங்கோ, ரெண்டு பூ அதில் போடுங்கோ, எள்ளு அதுக்கு மேலே போடுங்கோ, அப்புறம் இதை எடுத்து தலையில் வையுங்கோ, அப்படி ஆற்றுல கொண்டு கரைச்சிடுங்கோ. ஒரு மந்திரம் கூட அவனுக்கு தெரியாது. அப்போது தர்ப்பணம் என்று சொல்லியாச்சுன்னால் அதுக்கு மந்திரம் விதி சாஸ்திரம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இந்த மடையன்மார்க்கு இது எதுவுமே தெரியாது. மனுஷர் என்ன பண்ணுறாங்க, இவனுகளை போய் இந்த கர்மம் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இது நம்ம ஹிந்து மதத்தோட மகாசாபம். இது இது மாற வேண்டும். அது மாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, சொல்கிறோம். அப்போ நம்மங்க இங்கே பிதிரு யஜ்ஞம், அதே மாதிரி தேவ யஜ்ஞம், பிதிரு யஜ்ஞம், இது ரெண்டும் செய்ய வேண்டுமானால் சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளுகளை கண்டுபிடிக்க வேண்டும், அவங்ககிட்ட பணம் கொடுத்து செய்ய வேண்டும், இல்லைன்னா உங்களுக்கு தன நஷ்டம்தான் உண்டாகும், எந்த பலவும் அதில் கிடைக்காது. அப்புறம் சாஸ்திரம் தெரிஞ்சவாளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அது உங்களோட புத்தி தான் யூஸ் பண்ணணும். படிப்பறிவு உள்ளவனுக்கு புத்தி இருக்கணும்னு கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. படிப்பறிவு உள்ளவன் எத்தனை பேர் இங்கே வர்றாங்க, ஆனால் சில விஷயங்கள் கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அறிவு எடுகேஷன் இது ரெண்டு தான். அறிவு அந்த படிப்பறிவு வேறே, அவனோட அந்த கல்ச்சர் அறிவு என்று சொல்லப்பட்டது ரெண்டு தான். ஒரு டிகிரி காலேஜில் போயிட்டு டிகிரி எடுத்தாச்சுன்னால் அவனுக்கு அறிவு இருக்கணும்னு கிடையாது. அவனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் MBBS படிச்சிருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரியும். ஆனால் ஜெனரல் நாலேஜ், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி பெருமாறணும், அவனோட கல்ச்சர் என்ன, இது ஒன்றும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும், ஆனால் அதெல்லாம் பாரம்பரியமாக கிடைக்கணும், இல்லை என்றால் அது கிடைக்காது. சொன்னாலும் புரியாது. இங்கே கோயிலுக்கு நிறைய பேர் வர்றோம். முன்னாடி எல்லாம் அமாவாசைக்கு போய் நான் கிளாஸ் எடுக்கும், ஆனால் இப்போ நான் போகிறதே இல்லை. ஏன்னா ஒன்றும் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் நான் கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கோ, யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க, அப்படியே இருக்கும். இங்கே ரெண்டு ஒன்று இருக்குது, நான் அவர்கிட்டே சொல்லுவேன். இப்போது உங்களுக்கு சந்தேகம் இல்லாத இருக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள், ஒன்று உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருக்கும் அதனால சந்தேகம் இருக்காது, ரெண்டு ஒன்றுமே புரியாதவனுக்கும் சந்தேகம் இருக்காது, அவனுக்கு ஒன்றுமே தெரியலையே, அவனுக்கு என்ன சந்தேகம், ஒன்றுமே இருக்காது. இது ரெண்டாவது சொன்ன மாதிரி தான் இந்த ஜனங்கள். அப்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அவனுக்கு நமக்காக இதை செய்து கொடுக்கப்பட்டவனுக்கு அது செய்யக்கூடிய தகுதி இருக்கா, அவனுக்கு அந்த அறிவு இருக்கா, அது முதல் நம்ம செக் பண்ண வேண்டும், யோசிக்க வேண்டும். அப்போது இங்கே தேவ யஜ்ஞம், பிதுரு யஜ்ஞம், இந்த 2 யஜ்ஞங்களும் சொந்தமாக நம்ம செய்ய வேண்டியதல்லே, அடுத்தவரை வச்சு, அதாவது சாஸ்திரம் படித்து ஆட்காரை வச்சு செய்ய வைக்க வேண்டும், அப்போ தான் நமக்கு அதுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் பிரம்ம யஜ்ஞம், இந்திர யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இந்த 3 யஜ்ஞங்கள் நம்மளே செய்ய வேண்டியது தான், அதாவது மனுஷன் தானாகவே செய்ய வேண்டியது தான். அதில் வந்து இந்திர யஜ்ஞம், அதாவது மனுஷ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது வீட்டில் அதிதி வரும்போது அவனை உபசரிக்கிறது தான். அது எப்போவாவது ஒரு நாள் தான், அது முன்பின் தெரிஞ்ச ஆளோ தெரியாத ஆளோ இருக்கலாம். ஆனால் நான் இத்தனாம் தேதி வீட்டுக்கு வரேன் அப்படி முன்னே நமக்கு அறிவு கொடுத்துட்டு வரப்பட்டவன் அதிதி அல்ல, தற்செயலாக எதிர்பாராத விதம் வீட்டில் வந்து
ஒரு நாள் இல்லையா அரை நாள் தங்கப்பட்டவன் தான், பத்து நாள் தங்க அவனும் அதிதி கிடையாது. அப்போ அப்படி உள்ள ஆளுகள் எப்பவும் நம்ம வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ஆள் வந்தால் அவரே நம்ம யதாவிதி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும், விசிரமிக்கிறதுக்கு சௌகரியங்கள் கொடுக்க வேண்டும், சந்தோஷமாக அவனை யாத்திரையாக்க வேண்டும். அது நம்ம சொந்தமாக செய்யக்கூடிய விஷயம்தான். அப்புறம் வந்து பூதயஜம். பூதயஜம் என்றால் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, நமக்கு நம்மளை சுற்றி வாழப்பட்ட உயிரினங்கள் தினமும் அதற்கு அன்னம் கொடுக்கிறது. அதாவது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்குது, இந்த அஞ்சு பேருக்காக பாஜகம் செய்தாச்சுன்னால் அது விஷம்தான் என்று கீதையில் பகவானே சொல்லியிருக்கிறது. தானக்கே அன்னம் பாஜகம் செய்து ப்ரிப்பேர் பண்ணி தானே சாப்பிட்டாச்சுனால் அது விஷதுல்யம். அப்படி அல்லே, அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் தான் இருக்குன்னா நீங்கள் ஆறு பேருக்கு சமைக்க வேண்டும். வீட்டில் அஞ்சு பேர் இருக்கா, ஆறு பேருக்கு சமைக்க வேண்டும். ஒரு ஆளுக்குள்ளதும் மாற்றி வைக்க வேண்டும். இது பகவானுக்கு அப்படி நினச்சிக்கோங்க. ஒரு அதிதி வந்தால் அது அவருக்கு குடும்பம் இல்லை, வெளியில் இருக்கப்பட்ட அந்த உயிரினங்கள் ஏதோ அவருக்கு நீங்கள் அது கொடுக்க வேண்டும். இது பூத யஜ்ஞம். பின்ன ஒன்று வந்து பிரம்ம யஜ்ஞம். தினமும் ஒரு விஷயம் படிக்க வேண்டும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் டிவி முன்னிலே இருந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தாச்சுன்னால் உங்களோட வாழ்க்கை அப்படி கடிகாரத்தில் இப்படி அந்த முள் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் லைஃப் அப்படி போய்கிட்டே இருக்குது. எங்கிட்டு தினமும் நம்ம சஞ்சரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதான் வாழ்க்கை பயணம் என்று சொல்லப்பட்டது. தினமும் நம்ம பிறந்த இடத்துல இருந்து இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்கிறது. எங்கிட்டு நடக்கிறது தெரியுமோ? எங்கிட்டு நம்ம நடக்கிறோம்? நம்மளோட சொல்லுங்க, எங்கிட்டு நடக்கிறோம்? நம்மளோட அந்த காலம் நம்ம விசிரமிக்கிறது எங்கேயோ அங்கிட்டு தான் நடந்து போகிறது. ஒன்று இடுகாட்டுக்கு இல்லை சுடுகாட்டுக்கு, அங்கிட்டு தான் நடந்துட்டு இருக்கிறது. அதோட முடிஞ்சு போச்சு, பயணம் முடிஞ்சு போச்சு. இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. அப்போ என்ன பண்ண வேண்டும்? நம்ம வாழ்க்கையை நம்மளே காப்பாற்ற வேண்டும், சேஃப் பண்ண வேண்டும். ஏனென்றால் பூமியில் உள்ள வாழ்க்கை என்று சொல்லப்பட்டது கொஞ்சம்தான். ரொம்ப போனால் 120 வயசு வரைக்கும், ரொம்ப போனால் அதுவும் 80-85 வயசு ஆச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையே நரக துல்லியமாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒன்று சொர்க்கம் இல்லையே நரகம், அங்கே வாழ்க்கை உண்டு. அது 2000 வருஷம் வரைக்கும் இருக்கு அங்கே. அப்போ அங்கே தான் ஒரு லாங் பீரியடு. இது சந்தேகம் இல்லாத விஷயம்தான். ஏன்னா இந்த விஷயம் சகல மதங்களும் சொல்லப்பட்டது தான். எல்லா மதங்களும் மரணத்துக்கு அப்புறம், ஜெனிச்சால் மரணம் உண்டு, சந்தேகம் இல்லை இல்லையா? ஜெனிச்சால் மரணம் உண்டு. மரணத்துக்கு அப்புறம் ஒன்று சொர்க்கம் இல்லை நரகம், அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். அப்போது மேக்சிமம் நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் போதும். அதுக்காக நீ வாழ்க்கை பூரா தபசு செய்ய வேண்டும் அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த விஷயங்கள் பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பிதுரு யஜ்ஞம், நிரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்று சொல்லப்பட்ட பஞ்சமகா யஜ்ஞம் எல்லா காலத்திலும் செய்யக்கூடியது தான். எப்போ வேணும்னாலும் செய்யலாம். அதுக்கு யுகங்கள், காலங்கள், ஆண் பெண், ஜாதி மதம் அப்படி ஒன்றும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது தெய்வத்தினுடைய வாக்கு, தெய்வ வாக்கு பலிக்காமல் போகாது. அதனால் கண்டிப்பாக சனாதன தர்மமாகிய முதல் சனாதன தர்மம் என்ன என்று புரிந்து கொண்டு சனாதன தர்மமாகிய பஞ்சமகா யஜ்ஞத்தை வாழ்க்கையில் செயல்படுத்தி வாங்க, மனுஷனாக இருங்க. ஏனென்றால் 1000 ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் ஒரு மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. இந்த மனுஷ ஜென்மம் பாழாக்கிட்டு மறுபடியும் பூச்சி புழுவாக ஜனிக்கிறதுக்கு இடையாக்கக்கூடாது. ஜெகத் மாதாவின் அனுகிரகத்தால் நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு புரியட்டும் என்று அம்பாலிடம் ப்ரே பண்ணுறேன்.